வணக்கம் மக்களே. நம்ம பார்க்குற கேட்குற படிக்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு நிறைய பெர்ஸ்பெக்டிவை தரும். அப்படி நான் பார்க்குற படிக்கிற கேட்குற விஷயங்கள் எனக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவை தருது அப்படிங்கிறத தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். என்னடா அந்த பொண்ணு புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. என் பேர் பிரீத்தி. இனிமேல் நான் நிறைய விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். சினிமா கிச்சடியில் ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். ஹேஷ்டாக் ஐஎம் நாட் அ ஃபெமினிஸ்ட், ஹேஷ்டாக் ஐஎம் நாட் அ ரிவ்யூவர். ஸோ நீங்கள் கமெண்ட்ல கழுவி கழுவி ஊத்துற கண்டென்ட்லாம் நான் தரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஷோக்குள்ளே போகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு வெப்சீரீஸ் எனக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவ் தந்தது, எனக்கு அந்த வெப்சீரீஸ் என்னென்னலாம் கருத்து சொன்னச்சு அப்படிங்கிற கருத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அந்த வெப்சீரீஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலு பேரும் சோக்கான பாரும். என்னடா இப்படி ஒரு வெப்சீரிஸ் இருக்கா அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ்லயோ அமேசான்லயோ போய் தேடாதீங்க. தமிழ் டிவி சேனல்கள்லாம் அந்த வெப்சீரீஸை வந்து டப் பண்ணா இப்படிதான் பேர் வைப்பாங்க. ஸோ அந்த வெப்சீரிஸோட பேர் என்ன அப்படின்னா, ஃபோர் மோர் ஷார்ட்ஸ் ப்ளீஸ். ஸோ இந்த கதை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாலு பொண்ணுங்களோட வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத தான் மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. ஸோ மும்பையில் வாழ்கிற நாலு விதமான பொண்ணுங்களோட டிஃப்ரெண்ட்டான வாழ்க்கை முறை, அவங்க எப்படி நண்பர்கள் ஆகிறாங்க, அவங்க கூட யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் சொல்லுது. நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு 4000 வருஷமாக நாலு பேர் நம்மள்கிட்ட சொல்லிட்டுருக்காங்கல்ல, அவங்கள்ட்டான் போய் பா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை ரொம்ப ஆணித்தனமாக சொன்னதுன்னு எனக்கு பட்டுச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த சீரீஸில் இருக்க போகுது. ஒரு நாலு பொண்ணுங்களை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க? காசிப்பா கண்டிப்பாக இல்லைங்க, ஏன் பாராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த சீரீஸ் காமிச்சிருக்கு. ஆமாங்க, அவங்க நாலு பேரும் ஒன்று சேர்கிற இடம் வந்து ஒரு பார், அது பேர் ட்ரக் பார். நாலு பேருக்கும் டிஃப்ரெண்ட்டான ப்ரொஃபஷன், டிஃப்ரெண்ட்டான வாழ்க்கை முறை இருக்கு. எல்லாரும் சேர்ந்து அந்த பாருக்கு ஒரு தடவை வராங்க, அவங்க நண்பர்கள் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாலு பேருமே பிரிக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தரும் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுறாங்க. முதலாவதாக நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் தாமினி ரிஸ்வி ராய். தைரியமான ஜேர்னலிஸ்ட். அவங்க தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களில் தப்புன்னு பட்டுச்சுன்னா அதை எப்படியாவது வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடையே சின்ன வயசுலேருந்து வளர்க்கப்பட்டிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த சோ கால்டு மாடர்ன் மாம் அண்ட் டேட் அப்படிங்கிற ஒரு மாம் அண்ட் டேடாக தான் வந்து அவங்க வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அவங்க அதனால ஒரு investigator.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு தன்னை சுற்றி நடக்கிற தப்புகள், தன்னோட கருத்துக்களை சுதந்திரமாக பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ போல்டாக இருக்க பொண்ணோட வாழ்க்கை பாருங்கப்பா செம்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருக்கிறப்போ அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, என்னதான் போல்டா இருந்தாலும் நம்மளை யாராவது கேர் பண்ணணுமே அப்படின்னு எல்லா பொண்ணும் நினைக்கதானுங்க செய்வா. அப்படி நினைக்கிறப்பதான் அவங்க வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் வருது. நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் வருது போது, அதை பத்திலாம் அவங்க பெருசா கவலைப்பட்டுக்கல. ஆனா கடைசியா இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, தன்னோட குழந்தைக்கு யாரு அப்பா அப்படிங்கிற கன்ஃபியூசனே அந்த அம்மாவுக்கு வருது. வந்தோடனே கடைசியில் எப்படியோ சுற்றி முற்றி அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி நம்ம ரூட் இப்படி தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறப்ப அவங்க அப்ரோச் பண்ண லவ்வர் வந்து இப்போ அக்செப்ட் பண்ணிடுறாரு. இந்த குழந்தை இன்னொருத்தரோடதுன்னு தெரிய வரப்போ முதல்ல எல்லாரும் மாதிரியும் கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் ஆ நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அக்செப்டன்ஸ் ஃபேக்டருக்குள்ளே வந்துடுறாரு. இப்போது டாமினிக்கு குழந்தையோட அப்பாவை சூஸ் பண்றதா இல்ல தன்னோட காதலனை சூஸ் பண்றதா அப்படிங்கிற ஒரு போராட்டத்துக்குள்ள வந்துடுறாங்க. இத ரொம்ப யதார்த்தமா காமிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்துதான் நம்ம பார்க்க போறது யானா, அஞ்சனா மேனன். ஒரு டிவோர்ஸி, பாப்புலரான லாயர், பெரிய ஒரு லா ஃபார்ம்ல வேலை பாக்குறாங்க. என்னதான் எக்ஸ் ஹஸ்பண்ட் தன்னை விட்டு போனாலும் தன் குழந்தைய ரொம்ப நல்லா வளர்க்கணும், அந்த குழந்தைக்கு அந்த அப்பாவும் முக்கியம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவாவே இருக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். ஒரு இடத்துல அந்த குழந்தை சொல்லும், மை ஃப்ரெண்ட் ஆல்சோ ஹாஸ் 2 mamas and 2 papas. அப்போ அந்த குழந்தை அவங்க அம்மா அப்பாவோட வாழ்க்கையை எவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே காமிச்சிருப்பாங்க. தன்னோட வாழ்க்கையில் எக்ஸ் ஹஸ்பண்ட் விட்டு போயிட்டா நம்மளும் அதை பற்றி நினச்சிட்டே இருக்கக்கூடாதுன்னு நினச்ச அவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்கு தயாராகிறாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் ரெண்டு பேர் வராங்க. ஒருத்தர் யாருன்னு பார்த்தா தன்னை விட வயசில் சின்னதாக இருக்க ஒரு பையன். அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் நினச்சிட்டே போயிட்டே இருக்கப்ப என்னடா அது சின்ன பிள்ளைத்தனமா பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பிரேக்கப்போட வராங்க. சரி கரியர்லையாவது நம்ம முன்னாடி போவோம் அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்க ஆஃபீஸ்லையும் அவங்க வேலையில் அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல. இதனால ரொம்ப கோபப்பட்டு அந்த ஆஃபீஸை விட்டே வெளில வந்துடுறாங்க. தன்னோட திறமைக்கேற்ற வேலை எங்கே கிடைக்குதோ அங்கே போவோம்னு சொல்லி ஒரு லா ஃபார்மில் சேர்றப்போ அங்கே இருக்க சீனியரோட கொஞ்சம் லவாகி ஆகி சரி இவர் தான் நம்ம வாழ்க்கையில் இனிமேல் ஒரு பார்ட்டாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறப்போ அவருக்கு கல்யாணம் ஆகுறது அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இப்படி ரிலேஷன்ஷிப் கிரைசிஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா குழந்தையை வளர்க்கணும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு இன்னொரு கல்யாணமாகி அவரோட
வைஃப் பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. இது மேல ஏற்படுற பொசசிவ்னஸ் அப்படின்னு பல விதமான சிக்கல்களுக்குள்ள அவங்க டிராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அவங்க இது எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணி வராங்க அப்படிங்கிறது தான் அந்த பார்ட்ல அவங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உமங் சிங். ஒரு சின்ன ஊர்ல இருந்து சிட்டியை நோக்கி வர பொண்ணு. தன்னோட பாலினம் என்னன்னு தெரிய வராம தன்னோட பாலினத்து மேல ஒரு கோபம் அவங்களுக்கு. அவங்க ஒரு பைசெக்சுவல். சின்ன வயசுல தான் காதலிச்ச பிங்கிய அவங்க அண்ணாவே கல்யாணம் பண்ணிக்கிறதால ஏற்பட்ட சோகத்துல ஒரு காதல் தோல்வியில கூட நான் இந்த சிட்டியில போய் எனக்கான சுதந்திரமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு வராங்க மும்பைக்கு. அங்க ஒரு ஜிம் ட்ரைனரா ஜாயின் பண்றாங்க. அவங்க என்ன விதமான சிக்கல்களை சந்திக்கிறாங்க, இல்ல இந்த பைசெக்சுவல் பீப்புள இந்த சொசைட்டி எப்படி அணுகுது அப்படிங்கறத அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப அழகா காமிச்சிட்டு இருக்கும். கடைசியில அவங்களுக்கு ஒரு பாப்புலரான ஆக்ட்ரஸ் மேல கிரஷ் வரும். அவங்க ரெண்டு பேரும் திருமணம்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அங்க ஒரு பிரேக்கப் ஆயிடும். என்னன்னு கேட்டா காதல்னு ஒண்ணு வந்துட்டப்போ அது ஆண் பெண் காதலா இருந்தா என்ன, இல்ல பெண் காதலா இருந்தா என்ன, அதுல எப்பவுமே ஒரு கை ஓங்கி இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட நம்ம கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லிட்டு அவங்க அவங்களோட வாழ்க்கையை தேடி போயிடுவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான கேரக்டர், ரொம்ப ஒரு ஜாலியான கேரக்டர்னு சொல்லலாம், சித்தி பட்டேல். ஒரு 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்க அந்த பொண்ணு. தன்னோட வாழ்க்கையோட முக்கியமான லட்சியமே ஒரு ஹஸ்பண்டை பார்த்து கல்யாணம் பண்ணணும். அதாவது இன்னைக்கு இருக்க இந்தியன் சொசைட்டில பெரும்பாலான குற்றச்சாட்டு திருமணத்து மேல வைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தனமா சொன்னுச்சு. சின்ன வயசுல இருந்தே பாடி ஷேமிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டத ரொம்ப கேஷுவலா காமெடியா சொன்னாலும் டேய் இன்னமாடா நீங்க மாறல அப்படிங்கிற ஒரு கேள்விய நம்ம முன்னாடி வைக்குது. சோ இந்த வெப்சீரிஸ் ஃபுல்லா இந்த 4 பேருடைய வாழ்க்கையை தான் சுத்தி வருது. இந்த 4 பேர் வாழ்க்கையில நடக்கிற காதல்கள், ஏமாற்றங்கள், துக்கங்கள், அவங்க கரியர்ல ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள், சொசைட்டில என்னென்ன பிரச்சனைகள்லாம் பெண்கள் ஃபேஸ் பண்ணப்படுறாங்க, என்ன குற்றங்கள்லாம் அவர்கள் மீது வைக்கப்படுறாங்க அப்படிங்கறத ரொம்ப யதார்த்தமா கொஞ்சம் அழகா கொஞ்சம் பாஷா சொன்ன மாதிரி எனக்கு தோணுது. இதுதான் இன்னைக்கு பெண்களோட நிலைமைப்பா அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா இது எல்லா பெண்களுக்கும் கனெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இது மும்பைல வாழ்ற ஒரு சாராருடைய வாழ்க்கை முறையா இருக்கு. சோ அதுல நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் அழகா யதார்த்தமா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஒரு குவாட்டர் சொல்லுமச்சி அப்படின்னு பசங்க சொல்றத கேஷுவலா எடுத்துக்கிட்ட நம்ம, ஃபோர் மோர் ஷார்ட்ஸ் பிளீஸ் அப்படின்னு பொண்ணுங்க சொன்னாலும் கேஷுவலா எடுத்துக்கலாமே அப்படிங்கிறது தான் இந்த வெப்சீரிஸ் சொல்லிட்டு போயிருக்கு. ஸோ இந்த வெப்சீரிஸை நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டீங்க அப்படின்னா அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே காமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு தேங்க்ஸையும் சொல்லுங்கள். பை பை, ஸ்டே டியூன்ட்.